हलो फ्रेंड्स वेलकम टू अम्मा चेफ नाम इनकी குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லாவா கேக் தாங்க செய்ய போறோம் நம்ம சேனல்ல இது பாத்தீங்கன்னா நம்ம மைக்ரோவேவ்ல தான் இன்னைக்கு செய்ய போறது கிடையாது ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்ல இருக்கிற குழிப்பணியாரம் செய்வோம் இல்லையா அந்த பாத்திரத்துல தான் நம்ம இன்னைக்கு லாவா கேக் செய்ய போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற वीडियोस எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனே உடனே வரும் நான் லாவா கேக் பண்றதுக்கு இன்னைக்கு டார்க் சாக்லேட் எடுத்துர்க்கேன் நான் ஒரு பாக்கெட் எடுத்துர்க்கேன் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நட்ஸ் சேர்ந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப சூப்பரா இருக்கும் அது மாதிரி இருந்துச்சுனா நீங்க எந்த சாக்லேட் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இந்த சின்ன சின்னதா பொடி பொடியா கட் பண்ணி போட்டுருக்கேன் இதுல ரொம்ப சூடான பால் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போல விட்டா போதும் இது நல்லா வந்து இந்த சூட்டோடவே நம்ம விஸ்க் வச்சு லைட்டா கலந்து விட்டோம்னா சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து வந்து உங்களுக்கு கரஞ்சி வந்துரும் இதுல வந்து டார்க் சாக்லேட் தான் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம இஷ்டம் எந்த சாக்லேட் வேணாலும் சேர்த்துக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகுற அளவுக்கு நம்ம கலந்து விடணும் இது ரொம்ப கெட்டியா இருக்க கூடாது கொஞ்சம் தண்ணியா இருந்தா தான் உங்களுக்கு லாவா மாதிரி இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் வெளியில வரும் இது நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்க நட்ஸ் இருக்கும்போது அதையும் சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும் பிளைன் சாக்லேட் சேர்த்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும் இது நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்க இது நல்லா வந்து கொஞ்சம் மெல்ட் ஆன மாதிரி தான் நான் கலந்து விட்டுருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம் மிக்சிங் பவுல் இதில் நான் 250 கிராம் போல் மைதா மாவு எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா சளிச்சு எடுக்கணும் நான் 2 கப்பில் எடுத்திருக்கேன் 250 கிராம் கரெக்டாக இருக்கும் இது கூடவே வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் கோகோ பவுடர் எடுத்திருக்கேங்க இதையும் நம்ம கலந்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன் இதையும் நம்ம சேர்த்துடலாம் இது நல்லா இந்த மாதிரி சளிச்சு எடுத்துருங்க நல்லா சளிச்சு எடுத்தாச்சு இது கூடவே நான் ஒரு 150 கிராம் போல் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை சேர்த்தோம்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அதனால தான் சர்க்கரை சேர்த்துருக்கோம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் கூடவே நல்லா ஆறின பால் திக்கான பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இப்போ இதை பேட்டர் ரெடி பண்ணணும் இதை நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு நம்ம இதை கலந்து விடணும் ரொம்பவும் தண்ணியாகக்கூடாது ரொம்பவுமே கட்டியாகக்கூடாது கரெக்டான பதத்துக்கு இதை நம்ம கலந்து விடணும் பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் கலந்து விடுங்க பாருங்க இந்த மாதிரி தான் வரணும் ரொம்ப திக்காவும் இல்லாம அதே சமயத்துல ரொம்ப தண்ணியாவும் இல்லாம இருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் இந்த பேட்டர் ரெடி பண்ணனும் கரெக்டான பதத்துல இருக்கு இப்போ நாம கேக் ரெடி பண்ண ஆரம்பிச்சிரலாம் கரெக்டா இருக்குங்க பாருங்க இந்த மாதிரி தான் ரெடி பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒரு பணியாரம் செய்றோம் இல்லையா குழி பணியாரம் செய்ய கடாய் எடுத்துக்கோங்க இதுல கொஞ்சம் போல எண்ணெய் எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் இந்த மாதிரி நம்ம தடவி விட்டுக்கலாம் தடவியாச்சு இதில் வந்து ஸ்பூன்லேயே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விடுங்க ஒரு அரை ஸ்பூன் போல் குழியில் சேருங்க ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது நல்ல பெருசாக வந்துடும் உங்களுக்கு ஒரு அரை ஸ்பூன் போல் எல்லா குழியிலையுமே நம்ம இப்போது இதை சேர்த்துக்கலாம் மாவை சேர்த்தாச்சு இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த சாக்லேட் இருக்கு இல்லையா இதை நம்ம இதில் சேர்க்கணும் இதில் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ எந்த மாதிரி வேணுமோ நிறைய சாக்லேட்ஸ் வேணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு லாவா மாதிரி வராது கொஞ்சம் தண்ணியாக சேர்த்திங்கன்னா தான் சாக்லேட்டை உங்களுக்கு லாவா மாதிரி வரும் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு அரை ஸ்பூன் போல் மாவை சேர்த்துடலாம் கொஞ்சமாக சேர்க்கணும் ரொம்ப சேர்க்கக்கூடாது லைட்டாக அந்த சாக்லேட் வந்து மறையிற அளவுக்கு சேர்த்தா போதும் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி சேர்த்துடலாம் நம்ம எல்லாத்துலேயும் சேர்த்தாச்சுங்க இப்போ நம்ம இதை மூடி போட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் வேக வைக்கணும் குறைஞ்சது ஒரு 3 நிமிஷமாவது இது வேகும் ஒரு சைடு 3 நிமிஷம் வெயிட் பண்ணலாம் நல்லா உங்களுக்கு நல்லா பொங்கி வரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உங்களுக்கு வருது பாருங்கள் நல்லா புசு புசுன்னு வருது பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு ஒரு சைடு இப்போ நம்ம இதை திறந்துருவோம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதையே அப்படி நம்ம திருப்பி போடணும்
திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் போல் வேக வச்சா போதும். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாகிடும் உங்களுக்கு கேக்கு. அதனால் ஒரு நிமிஷம் போல் வேக வச்சிருவோம். எல்லாத்தையுமே திருப்பியாச்சு. ஒரு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இது ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். சூப்பரான லாவா கேக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நல்லா புசு புசுன்னு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. குழந்தைங்க ரொம்பவுமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த லாவா கேக்கை. நம்ம இது எல்லாத்தையுமே இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதை எப்படியோ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் எப்படி வந்திருக்குன்னு. எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. நான் ஒன்றே ஒன்று இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ சாக்லேட்ஸ் பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு தான் சாக்லேட்ஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. கூடவே அம்மா செஃப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.